தேவன் ஒருவரே. நம்முடைய தேவன் யாரா இருக்கார்? அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியாகிய தேவனை நீங்களும் நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பரலோகத்திலே மாம்சமும் இல்லை, பரலோகத்திலே ரத்தமும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாகிய தேவனாய் இருக்கிறார். அப்படின்றால் இந்த ரத்தத்தை சிந்துவதற்கு தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார், ஒரு ரத்தத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த ரத்தத்தை தான், அந்த ரத்தத்தையும் அந்த மாம்சத்தையும் தான் உடையவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஒரு ஆமே சொல்லுமா? கவனிக்கணும், இயேசுவின் சரீரம் மனுஷ வித்தினால் உண்டான சரீரம் அல்ல. இயேசுக்குள்ளே ஓடின ரத்தம் மனிதனுடைய ரத்தம் அல்ல. இயேசு வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே அவர் பிரவேசிக்கும் போது அவர் பலியையும் காணிக்கையையும் அவர் விரும்பவில்லை என்பதை அறிந்தவர் பிதாவாகிய தேவன் தனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த சரீரத்துக்குள்ளே ரத்தத்தை பாய்ச்சினார். அது உலகத்தின் சரீரம் அல்ல, அது உலக மாம்சத்தின் சரீரம் அல்ல, உலகத்தில் காணப்படும் ரத்தத்தை போல ஒரு ரத்தம் அல்ல. அது உங்களுக்காக எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின ஒரு சரீரமாக இருக்கிறது. அவர் அமைச்சலுமா? அப்போ இன்னும் சில நிமிஷங்களிலே உங்களுடைய கரங்களிலே நீங்க வாங்க போகிறதான அந்த அப்பம் என்கிற அவருடைய மாமிசமும் அவருடைய ரத்தம் என்கிற அந்த ரசத்தையும் உங்களுடைய கைகளில் எழுந்தபோது அவைகள் உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. ஏமா, இது ஏதோ கடையில் வாங்கின பிரெட்னு நினைக்காத, உன் கரத்தில் வாங்குகிற இது உலக தோற்றத்துக்கு முன்னமே உனக்காக என் தேவன் ஏற்படுத்தின ஆயத்தப்படுத்தின ஒரு சரீரம். யோசித்த போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. உலக தோற்றத்துக்கு முன்னமே நீயும் நானும் புசிக்கும்படி, நீங்களும் நானும் பானம் பண்ணும்படி என் தேவன் ஏற்படுத்தினார். இப்பொழுது அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. இப்பொழுது அந்த ரத்தம், அது பரிசுத்தமுள்ள ரத்தம். இந்த ரத்தத்தை கொண்டு அவர் பிதாவாக தேவனோடு கூட என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்கிறார். நித்தனை பேர் நம் எல்லாருடைய பிரதிநிதியாக பிதாவுக்கு முன்பதாய் குமார் போகிறார். ஆகல பாருங்க, அவர் உள்ளே வரும்போது தேவ குமாரனாய் இருந்த அவர் மனுஷகுமாரனாய் வந்தார். ஏன் தெரியுமா? மனுஷகுமாரனாய் இருக்கிற உன்னை தேவகுமாரனாய் மாற்றும்படிக்கு. அல்லேலூயா! பாருங்க, சீத அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க. அவர் தேவகுமாரனாய் இருந்தார், அவருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த சரீரத்தையும் அந்த ரத்தத்தை உடையவராய் மனுஷகுமாரனாய் வந்து மனுஷகுமாரனாய் மனுஷகுமார்த்திகளாய் இருந்த நம்மை அந்த உடன் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையின் மூலமாய் நம்மை தேவகுமாரனாய் தேவகுமார்த்திகளாய் கர்த்தரமை மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா! அப்போ இதுதான் இந்த உடன்படிக்கையிலே ஏற்பட்ட ஒன்று. மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்க, அந்த டேவிட் கிங்ஸ்டன் அவன் தன்னுடைய கரத்திலே அந்த ஈட்டியை எடுத்து அந்த உடன்படிக்கை செய்த உடனே அந்த தலைவன் தன்னுடைய ஈட்டியை கொடுத்து தன்னுடைய எல்லா அதிகாரத்தை கொடுத்ததை போலதா இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்தியிலே நீ பங்கு பெறும்போது இந்த ரத்தம் உன்னை பார்த்து உன்னை சொல்லுகிறது, ஏமா இவ்வளவு நாட்கள் நீ மனுஷகுமாரனாய் இருந்தா, ஆனா இன்னைக்கு அவருடைய குமார்த்தியாய் அவருடைய குமாரனாய் மாறியிருக்கிறாய். அதற்கு ஒரு அடையாளம் தெரியுமா? வானத்திற்கே பூமி மேலே சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா! நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. உலகத்தாரை போல பேச, உலகத்தாரை போல ஜீவிக்க, உலகத்தாரை போல உடுத்த, உலகத்தாரை போல நடக்க, உலகத்தாரை போல வாழ நம்ம மனுஷகுமார்த்திகள் அல்ல. என்றைக்கு இந்த ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினாரோ இந்த ரத்தம் சொல்லுகிறது, எம்மா நீ தேவனுடைய குமார்த்தியா இருக்கிறாய், நீ தேவனுடைய குமாரனா இருக்கிறாய். ஆமென் சொல்லுமா? நல்ல சத்தமா சொல்ல வேண்டும். அப்ப கவனிக்க வேண்டும், இந்த உடன்படிக்கை, அப்ப இந்த உடன்படிக்கை ஏற்படுத்த காரணம் என்ன? முதலாவது நான் சொன்னேன், உன்னை மனுஷகுமார்த்தியா இருக்கிற உன்னை தேவனுடைய குமார்த்தியாய் குமாரனாய் அவர் மாற்றுவதற்காக. மாத்திரம் இந்த அப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான சுவிசேஷத்தினுடைய 6 எல்லாம் திருப்பிக் கொள்வோமாக. 51 வசனத்தை வாசிப்போமா. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் என்ன செய்வானா? பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்போ
உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. ஆமென் சொல்லுமே. அது மாத்திரம் அதுபடி அதே அதிகாரத்தினுடைய 55 வசனத்தை வாசிக்கும் போது, என் மாம்ச மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் என்ன செய்கிறது, நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் நானே. இப்போ கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களும் வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை என்ன செய்தார்களா, புசித்தார்கள். அப்போ 40 வருடம் அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். பேசும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார், 40 வருஷம் இந்த மன்னாவை இவர்கள் புசிக்கிறார்கள். அது யாரு, அது என்னவா, தேவ தூதர்களின் அப்பமாய் இருக்கிறது. இந்த 40 வருஷமாய் இந்த மன்னாவை புசித்த இவர்களுக்கு வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலருக்குள்ளே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை, இஸ்ரவேலருக்குள்ளே வியாதி உள்ளவன் ஒருவனும் இருந்ததில்லை, இஸ்ரவேலுக்குள்ளே எந்த விதமான பலவீனத்தோடு ஆட்கவெல்லப்பட்டவன் யாரும் இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும், பரலோகத்தில் இருந்து வந்த அந்த மன்னாவை புசித்தவனுக்கு யாதொரு பலவீனமும் இல்லை, யாதொரு வியாதியும் இல்லை என்பது உண்மையானால், ஹல்லேலூயா, மன்னாவை புசித்தவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால், பரலோகத்தில் இறங்கி வந்ததானே இயேசுவாகி அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் உலகத்திலே அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க முடியும். ஆமென் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. 6 நல்ல ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும், வாசிப்போமாக. அது 58 வசனம் வாசிங்க. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, நான் சமீபத்திலே ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு கிராமத்திலே பயங்கர பஞ்சம், பல வருடங்களாய் பஞ்சம், ஜனங்கள் சாப்பிடுக்கிறது ஒன்றுமில்லை. ஆனால் அங்கே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சபை மிகுந்த பாரத்தோடு கூட அவர்கள் ஜெபித்து கொண்டது, ஆண்டவரே இப்படி ஒரு பஞ்சம், இப்படி ஒரு பஞ்சம், இஸ்ரவேல் ஜனங்களை பஞ்ச காலத்தில் போஷித்த தேவ நீர் அல்லவா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆகாரத்தை கொடுத்தவர் நீர் அல்லவா, எங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க என்று அப்படியே ஜெபிச்சாங்க. ஒரு நாள் காலையில் பார்த்தால் அந்த ஆலயத்தை சுற்றிலும் வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா அப்படியே நிறைஞ்சிருக்கிறது. அந்த 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 ஆப்பிரிக்கா ஜனங்களை அந்த கிராம ஜனம் ஒன்றும் புரியல, என்னது எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சு பார்த்தா தேனிட்ட பணியாரம் போல அவ்வளோ ருசியாக இருக்குது. கத்தர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தா. இன்றைக்கு வரைக்கும் அங்கே மன்னா பொழிவது நிற்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த அதை அதை கேள்விப்பட்டு பிபிசி மற்றும் சிஎன்என் இவள் எல்லாரும் அங்கே போனார்கள். அந்த கிராமத்தில் மாத்திர ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணா பொழிகிறது. அந்த ஏழை ஜனங்கள் அதை சேகரித்து அதை கொண்டு ஆட்டி ஆட்டி அதை என்ன செய்கிறாங்க, அப்பமாய் சுட்டு சாப்பிட. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. யூடியூப்ல போய் பார்க்கலாம், மேனா இன் ஆப்பிரிக்கன் ஆட்சாவை தெரிய வரும். மண்ணாவை இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்ணா வந்து கொண்டிருக்கிறது, அவங்க அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இங்கே ஆண்டவர் வித்தியாசமாக சொல்றாரு, என்ன சொல்றா தெரியுமா, இந்த வசனத்தில் என்ன சொல், வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. இன்னைக்கு இதே நேரத்தில் நம்ம வீட்டை சுற்றிலும் இந்த மண்ணா இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன், எப்போ நம்மளை கையில் பிடிக்க முடியுமா? ஒரே போய் சொல்லுவோம், எங்கள் வீட்டில் சுற்றில என்ன வந்துச்சு, மண்ணா வந்துச்சு, மண்ணா வந்துச்சுன்னு சொல்லி அப்படி ஆச்சரியப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அந்த மன்னாவை போல அல்ல இந்த அப்பம். ஹல்லேலூயா, ஆண்டவர் பெரிய வித்தியாசம், நீ அந்த மன்னாவை குறித்து ஆச்சரியப்படுறியே, இப்போ உன் கையில் கொடுத்திருக்கிறது அந்த மன்னாவை போல அல்ல, அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், ஆனால் உங்க கையில் கொடுத்திருக்கிற இந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய இதை புசிக்கிறவன் அவன் மரியாமல் இருப்பான். ராமே சொல்லுவான்.